வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம புங்கோ ஸ்டே டாக்ஸ் எபிசோட் 10 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் முன்னாள் நண்பர்களான தாசாய்க்கும் சூயாக்கும் செமையான சண்டை. சூயாவோட அட்டாக் எல்லாத்தையும் தாசாய் தடுக்கிறாரு. ஆனால் சூயா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காரு. தாசாயோட வாயிலே ஒரு பஞ்சு விட்டு பறக்க விடுறாரு. தாசாய்க்கு பெருசாக அடிப்படையில் காரணம் அடி வாங்குற கடைசி நேரத்தில் கையை வச்சு மறைச்சிக்கிட்டாரு. சூயாவோட அட்டாக் பேட்டர்ன் என்னென்னு தாசாய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். காரணம் இவங்க எல்லாருமே ஒரே பார்ட்னர் தானே. சூயா எந்த நேரத்தில் எப்படி சண்டைப்படுவார், எப்போக்கும் வர அட்டாக் பேட்டர்ன் எல்லான்னு தெல்ல தெளிவாக நம்ம தாசாய்க்கு அக்கு வர ஆணி வரன்னு தெரியும். அடுத்து தாசாயை பிடிச்சி செவத்தில் ஓட்டி வச்சு சூயா விசாரிக்கிறாரு. என் பவரை நீ ரொம்ப ஈஸியாக கேன்சல் பண்ணிவிடுவேன், ஆனால் ரோஸ்டின்த்தாலே நான் உன்னை ஜெயிச்சிருவேன். ஒழுங்காக எதுக்காக இங்கே வந்தேன்னு ஒத்துக்கோ, இல்லைனா நான் உட்காந்து இந்த இடத்துல முடிச்சிருவேன். இப்போ தாசாய் சொல்கிறாரு, அடிச்சு ஏன் பிடிச்சி கொடுத்தா 7 பில்லியன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, அதனால தான் போர்ட் மாஃபியா உன்னை துரத்திட்டுருக்கு. அப்படி சொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். சூயா, உன்னால் என்னை கொலை பண்ண முடியாது, காரணம் என்ன தெரியுமா, நாளைக்கு போர்ட் மாஃபியாவில் இருக்க 5 எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்க்கான மீட்டிங் நடக்க போகுது. இதை கேட்டதும் சூயாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. காரணம் அவரும் 5 எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரில் ஒருத்தவர் தான். இந்த மீட்டிங் ரொம்பவே ரேராக தான் நடக்கும். ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனை என்ன பண்ணணும்னு சில வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுவாங்க. நாளைக்கு இந்த மீட்டிங் நடக்க போகிறதா நீ சொல்கிற, பட் இப்போ வரைக்கும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் எனக்கு வரல. இப்போ தாசாய் சொல்கிறார், பாஸுக்கு நான் ஆல்ரெடி ஒரு லெட்டர் அனுப்பிட்டேன், அதனால நாளைக்கு மீட்டிங் நடக்க போது ஒன்னால் எனக்கு கொலை பண்ண முடியாது, நான் சொல்கிறத நீ இப்போ செஞ்சு தான் ஆகணும். நான் மட்டும் செத்துட்டா இது வரைக்கும் போர்ட் மாஃபியா பண்ண எல்லா தப்புகளும் பப்ளிக்கும் போலீஸ்க்கும் தெரிய வரும்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி பக்காவாக கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். போர்ட் மாஃபியா பெரிய ஆபத்தில் இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு மீட்டிங் நடக்கும், என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னை போட்டுத்தரலான்னு கூட கவுன்சில் முடிவு எடுக்கலாம், ஆனால் ஒன்னாலே இப்போ என்னை கொலை பண்ண முடியாது. அதே மீறி நீ கொலை பண்ணால் நீ ஒரு துரோகியாக அறிவிக்கப்படுவேன். இதை கேட்டதும் வேறு வழியே இல்லாமல் சூயா தாசாயை விட்டுறாரு. நெக்ஸ்ட்டு தாசாய் சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் தப்பிச்சா கண்டிப்பாக ஓ மேலே தான் சந்தேகம் வரும். ஆல்சோ என்னை கட்டி வச்சிருந்த கல்லை வேற நீ உடச்சிட்ட, ஒரு வேளை நான் தப்பிக்க நீ தான் உதவி பண்ணேன்னு போர்ட் மாஃபியா ஆளுங்க கூட நினைக்கலாம். இந்த பிரச்சனையிலேருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன், பட் அதுக்காக நீ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும். அடுத்து ஏன் வாங்க பார்க்குறவங்களோட டீட்டெயிலாம் எங்கே இருக்குது? சூயா சொல்கிறாரு, மேலே இருக்க கம்யூனிகேஷன் ரூமில் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ரூயின் அவனோட சக்தி யூஸ் பண்ணி அடுசையை பிடிச்சி அடித்து காயப்படுத்துகிறான். இப்போ தான் அவன் மயக்கத்துலேருந்து எழுந்தான், பட் ஆல்ரெடி அவனோட காயம் எல்லாமே சரியாயிடுச்சு வேர் டைகரோட சக்தினால். நடுக்கடலில் கப்பலில் இருக்க ஆர்சியை விற்கிறதுக்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் ஆர்சிக்கு இருக்க பெரிய டவுட்டு, எதுக்காக ரூயினியை மேலே இப்படி கோவப்படுறான்னு. அடுத்து கியோக்கா கன் எடுத்துகிட்டு வந்து ரூயினை மிரட்டுறான். ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை. அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அசால்ட்டை அவளை சமாளிச்சிடுறான். என்னம்மா பொண்ணு, பழசெல்லாம் மறந்துட்டியா, நீ எங்கேருந்து வந்தேன்னு ஒரு அனாதை மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருந்தால் சோறு போடக்கூட உனக்கு ஆள் கிடையாது. போர்ட் மாஃபியா தான் எடுத்து உனக்கு எல்லாமே கொடுத்தாங்க. பதிலுக்கு போர்ட் மாஃபியாக்காக நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். உன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அடுத்தவங்கள உன்னால் கொலை பண்ண மட்டும்தான் முடியும். அதை நீ செஞ்சு தான் ஆகணும். ஒரு வேளை அதை நீ நிறுத்திட்டேன்னா இந்த உலகத்தில் நீ வாடுறதுக்கு பிரயோஜனமே இல்லாதவ. நெக்ஸ்ட் ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக குனிக்கிட்டா போட் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அவனை கடலில் குதிக்க சொல்கிறாரு. இப்போ கியக்கா அவள் கையில் இருக்க சுவிட்சை எடுத்துகிறா, பாம்பு வெடிக்குது. ஆல்ரெடி கப்பலில் நிறைய இடத்துல பாம்பு வச்சுட்டா. அடிசியை தப்பிக்கிறதுக்காக அவளோட பிளான் இது. பாம்பு வெடித்ததில் ரூயின் கிட்ட வந்து அடிசியை தப்பிச்சிட்டான். ஆனால் கியக்கா மாட்டிக்கிட்டா. போட்டில் இருக்க குனிக்கிட்ட அடிசியை கூப்பிட்றாரு. நம்மளால் எப்பயுமே எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. நம்ம சில பேரை காப்பாற்றணும்னு நினைப்போம், ஆனால் நம்ம இருக்கிற வேலை அந்த மாதிரி. நம்ம உயிரோட இருந்தால் தான் நாளைக்கு மற்றவங்களை காப்பாற்ற முடியும். அதுக்கு அடிசியை சொல்கிறேன், ஒரு வேளை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது, ஆனால் ஏஜென்சி என் மேலே இருக்க நம்பிக்கையை விடலை. தாசாயும் என் மேலே நம்பிக்கை வச்சாரு. நான் வாரதுக்கு தகுதியே இல்லாதவனு மற்றவங்க சொன்னாங்க, ஆனாலும் நீங்கள் இருந்தனால தான் நான் இப்போ இங்கே இருக்கிறேன். அதே மாதிரி தான் கியோக்காவும் இந்த உலகத்தில் வார தகுதியானவும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் அவளை காப்பாற்ற தான் போகிறேன்னு திரும்பி வரான். நெக்ஸ்ட் கியோக்கா மயங்கியிருக்கா. ரூயின் அவனை போடுத்தரலான்னு பார்க்க போது கரெக்டாக அடிசியை உள்ளே வந்து அவளை காப்பாற்றிட்டான். உனக்கு ஏக்கூடதான சண்டை போனான். வா, நம்ம ரெண்டு பேரும் மோதி பார்ப்போன்னு ஃபைட்ட ஆரம்பிக்குது. அடிசியை போட்டுத்தல தான் ரூயினும் பிளான் பண்ணுறான். தக்காளி எனக்கு அந்த 7 பில்லியன் காசெல்லாம் வேணாம், உன் பணத்தை தாண்டா பார்க்கணுன்னு வெறி கொண்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ரூயினோட சக்தி ஆக்டோபஸ் கை மாதிரி நீண்டு அடிசியை அட்டாக் பண்ண பார்க்குது. அவன் டைகரோட சக்தி யூஸ் பண்ணி எல்லாத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சு முதல வந்து குத்தலான்னு பார்க்குறான். பட் ரூயின் அவனோட ஸ்பேஸ் அண்ட் டைம் சக்தியை யூஸ் பண்ணி ஒரு பேரியரை க்ரியேட் பண்ணி அந்த அட்டாக்கை தடுத்துடுறான். ஆல்ரெடி புல்லட்டான் கூட இந்த பேரியர் தான் தடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு ரூயின் அடிசியை பிடிச்சிட்டான். நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன்னு நினச்சிட்டு இருக்க, டிடெக்டிவ் ஏஜென்சியில் இருக்கனால, ஆனால் உண்மையில் நீ ஒரு தண்ட தத்தி கருமாந்திர வீக்கானவன். ஆமாம்ப்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் ரொம்பவே வீக்கானவன். ஆனால் வீக்காக இருக்கிற நானே உன்னை இந்த இடத்துல தோக்கடிச்சு காட்டுறேன்னு அவனோட புடியிலேருந்து எஸ்கேப் ஆகி திருப்பி அவனை அட்டாக் பண்ண பார்க்குறான். மறுபடியும் ரூயின் பேரியரை க்ரியேட் பண்ணுறான். ஆனால் 5 செகண்ட் மேலே பேரியர் போயிடுது. அப்போ தான் அடிசிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் பேரியரை அவனால் வெறும் 5 செகண்ட் மட்டும்தான் வச்சிருக்க முடியும்னு. இது தாண்டா சான்ஸ், இவன் மூஞ்சில் ஒரு பஞ்சு உள்ளான்னு பார்த்தா அவனோட டென்டக்கல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரூயின் 10 அடி மேலே போயிட்டான்.
கீழே இருக்க போதானே உன்னோட வித்தியை காட்டுற, இப்போ நான் மேலே வந்துட்டு உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இருக்க போதே பக்கத்தில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஒரு ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம புளி அடிச்சு மேலே வந்து ருயினோட வாயில ஒரு பஞ்சு விடுறான். இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், இதுக்கு முன்னாடி தாசா இதாக ரூயினுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு. அவன் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அடிச்சு சித்திரவதை தான் டெய்லி. போர்ட் மாஃபியாவில் இருக்கணும்னா நீ குழந்தைங்க மாதிரி சும்மா சுற்றிட்டு ஓடிட்டு இருக்க முடியாது, உனக்குள்ளே இருக்க வெறியை வெளில கொண்டு வரணும், இல்லைனா அடுத்தவன் வாயிலே ஏறி மெதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். இப்போ ருயின் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அட்சியோட நெஞ்சை பொழந்து திருப்பி ஃபைனல் அட்டாக்கால் அடித்து அவனை துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். அட்சி மேலே ருயினுக்கு இவ்வளோ கோபம் இருக்கிறதுக்கான முழு காரணமும் நம்ம தாசாய் தான். காரணம், ருயினுக்கு ட்ரைனிங் கொடுக்க போது டெய்லி அவனை அடித்து சித்திரம் அதை பண்ணி நீ தண்ட கருமா அந்த வேஸ்ட்டுன்னு திட்டி தீத்துருவார். ஆனால் நம்ம அட்சி கூட ரொம்பவே ஜாலியாக பழகிறாரு, அதனாலே அவனுக்கு பிடிக்கல. பத்தாததுக்கு என்னோட ஸ்டூடெண்ட் அட்சி ரொம்பவே டேலண்டானவன், நீ தான் வேஸ்ட்டுப்பா, உன்னை அசால்ட்டாக போட்டின மாதிரி மடிச்சிருவான் வேறு சொல்லியிருக்காரு. அந்த வெறி முழுக்க முழுக்க நாடி நரம்பு ரத்தம் ஃபுல்லாக ஊறி அட்சியை போட்டு தள்ளணும்னு கொலவெறியோட சுற்றிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அடி வாங்கின அட்சி ருயின் கிட்ட கேட்குறான், நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க, நீ நினச்ச எல்லாத்தையுமே தனியாக பண்ணலாம், ஆனால் எதுக்காக நீ கியூக்காவை யூஸ் பண்ணுற, யாரையுமே கொலை பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான், ஆனால் அவளை யூஸ் பண்ணி நீங்கள் உன்னை கொலை பண்ணுறீங்க. ருயின் சொல்கிறான், அவளோட சக்தி கொலை பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், அதுக்காக மட்டும்தான் அவள் உயிர் வாடுற, அவள் கொலை பண்ணலனா உயிர் வாருவே தகுதி இல்லாதவ. ஆனால் அட்சி அதை ஏற்றுக்க மாட்டான், அவள் வாழ தகுதியானவ, தகுதி இல்லாதவனா நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அவளோட மனசில் என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு அது பண்ண அவள் சந்தோஷமாக இருப்பான்னு நீங்கள் அவளுக்கு புரிய வைக்கணும், அவள் வார தகுதியானவன்னு சொல்லணும். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பீப் 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 போட்டு தள்ளணும்னு எனக்கு தோணுதான்னு அட்டாக் பண்ண இறங்குறான். இப்போ ருயின் ரஷ்ய மோனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான், ஆனால் அதை அடிச்சு ரொம்ப ஈஸியாக தடுத்து அவனோட அட்டாக்கை ரெண்டு துண்டாக பிச்சு எறிகிறான். அவன் உடம்புல இருக்க காயமும் குணமாயிடுது. இப்போ ருயின் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்சியை அட்டாக் பண்ணுறான், ஆனால் எதுவுமே வேலைக்காகல. வானத்துலேருந்து கீழே வர போது அவனோட வாளை யூஸ் பண்ணி ருயினை பிடிச்சி அவனோட ஃபுல் பவரால் பஞ்ச் பண்ணுறான். இந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ருயின் பேரியரை க்ரியேட் பண்ணுறான், ஆனால் அட்சியை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால அந்த பேரியரை உடச்சி ருயினோட வாயிலே பஞ்சு விட்டு அவனோட கதையை முடிக்கிறான். பைபிளில் தர்மடி வாங்கினால 10 தடவை சுற்றி கீழே விடுது. தாசாய் சொன்ன மாதிரி கடைசியாக நடந்த சண்டையில் அட்சியை ஜெயிச்சிட்டான். நடந்த சண்டையில் அட்சிக்கு பயங்கரமாக காயப்பட்டனால அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்துட்டான். கப்பல் வேற மூழ்கிட்டு இருக்கு. இப்போ கியோக்கா கண் முடிச்சு அட்சியை காப்பாத்தி கப்பலில் இருந்து குனிக்கிட இருக்கிற குட்டி போட்டுக்கு குதிக்கிற மூணு பேருமே அந்த இடத்த விட்டு இப்போ எஸ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம தலைவர் தாசாய் கப்பலில் இருக்க கம்யூனிகேஷன் ரூம்குள்ளே இருக்காரு. அட்சியை யார் வாங்க பார்க்குறான்னு ஃபைலெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணால் அவருக்கு பெரிய அதிர்ச்சி தர ஒரு விஷயம். கில்டை சேர்ந்த ஆளுங்க தான் அட்சியை வாங்குறதுக்கு பார்க்குறாங்க. எப்படி போர்ட் மாஃபியா டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்கோ அதே மாதிரி இவங்களும் ஒரு மோசமான குரூப்பு. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்சிஸோட என்ட்ரி, இவர் தான் கில்டோட பாஸ், பணக்கார பயபுள்ளைங்க, மோசமான குரூப்பு. அடுத்து இவங்களோட ஆக்ஷன் தான், டைகரை பிடிக்காமல் போர்ட் மாஃபியா தோத்துட்டானுங்க போல இருக்கு. சரி கவலைப்பட வேணாம், நம்மளே நேரில் போய் களத்தில் இறங்கி அவனை பிடிச்சி போகணும் பிளான் பண்ணுறாரு. அதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.